ஸோ இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2:46 ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் மார்னிங் வந்து இந்த லோ வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. 11:30 வந்த லோ இருக்கு இல்லையா, 17:846 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இப்போ எக்ஸ்பைரி டைம் ஆகிடுச்சுல, 2:30, 2:30, 2:30 இந்த லாஸ்ட் மூமெண்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ட்ரைங் டு பிரேக் இன்றைக்கி லோ வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா எக்ஸ்பைரி டே இந்த டைம்லலாம் நம்ம என்றைக்குமே ட்ரேட் பண்ணுறதுல நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா, நான் காலையில் எடுத்த ட்ரேடு அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்ஸ் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். ஸோ போன எக்ஸ்பைரி டே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு பேட் டே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12,000 அந்த ரேஞ்சில் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நேற்று வந்து நான் வந்து குட் பை டு ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வந்து போட்டிருந்தேன். அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த 2 black line 18,265. ஸோ இங்கே இருக்கிற இந்த 18, இது வந்து ட்ரெண்ட் லைன், 17,890 அந்த ரேஞ்சில் இருக்கிற ட்ரெண்ட் லைன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணதாலும் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணுறது லாஜிக்காக இருக்கும். இது வரைக்கும் நம்ம மூமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாட்டம் லைன் கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி வந்து மேபி இன்றைக்கி ட்ரெண்டு லைன் க்ளோசிங் பேசிஸில் ட்ரெண்டு பிரேக் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த நாளில் வந்து ஒரு வேளை இந்த இடத்துல மறுபடியும் திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போதா, இல்லை இந்த இடத்த அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 17,700 கீழே போதா அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். பட் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறது இல்லை, சாரி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால ட்ரேட் எடுக்கல. அப்படி இருக்கும்போது அப்புறம் ஏன் அப்புறம் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, இந்த வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நேரோ சிபிஆர்னால் 18,125 வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் நேரோ சிபிஆர்னால் அன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த சிபிஆரோட மூணு லைனே பார்த்தீங்கன்னா 14 points தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நேரோ சிபிஆர், ஸோ முதல் 3 candle பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம சப்போர்ட் 1 வந்து பிரேக் பண்ணி நல்ல ஒரு பேரிஷ் கேண்டிலாக வந்து முதல் 2-3 candle வந்து 2 candle வந்து இருந்ததுனால சரி ஓகே இன்றைக்கி எப்படி ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்ற ட்ரெண்டு இருக்கும் அப்படின்றது எதை வச்சு முடிவு பண்ணோன்னா நேரோ சிபிஆர் வச்சு தான். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா சரி அதுக்கப்புறம் 18,000 CA வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து செல் பண்ணோம். 18,000 CA வந்து பார்த்திங்கன்னா சரி ட்ரெண்டு வந்து புல்லிஷ் பேரிஷாக இருக்கிறதுனால 18,000 CA வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 76 வந்து அந்த ரேஞ்சில் வந்து செல் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன நம்ம ஆல்மோஸ்ட்டு நம்ம ரெகுலர் வீடியோவில் சொல்லியிருக்கோமோ, அதாவது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டை ஃபுல் டே எப்படி கேப்சர் பண்ணுறதுன்றது நான் ஒரு ஏர்லியர் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா ரீஎன்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்றதும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஹோல் டே வந்து ஒரு ட்ரெண்டு ஃபுல்லாகவே பேரிஷாவோ இல்லை புல்லிஷாவோ இருக்கும் பொழுதும் நீங்களாம் நடுவில் ஒரு 10-20 points உங்களுக்கு போதும் போதும்னு அந்த மாதிரி வெளியே வந்துட்டு அடியோ மறுபடியும் போகுதுன்னு பார்க்காம அது வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணுற வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னும் அதையும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம எல்லா சிஸ்டமும் நம்மளுடைய செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செட்டப் வந்து இன்றைக்கி கரெக்டாக இருக்கிறது அப்படின்னும் போது அந்த செட்டப்பை முழுமையாக நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம ட்ரேட் இன்றைக்கி எப்படி எப்படி எடுத்தோம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த லாஜிக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்கிற மாதிரி என்னென்னா, நம்ம வந்து முதல்ல வந்து எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம 9:25 என்ட்ரி எடுத்துக்கான ரீசன் என்னென்னா, சப்போர்ட் 1 பிரேக் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் டேவோட ப்ரீவியஸ் டே லோ இருக்கு இல்லையா இந்த எல்லோ லைன் அதெல்லாம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ பேரிஷ் ட்ரெண்டு கன்ஃபார்மு பேரிஷ்ன்றது. ஸோ 18,000 நியர்பை ஸ்ட்ரைக்கு செல் பண்ணோம். ஸோ அப்போ அது வந்து 76 இருக்கும்போது நீங்கள் 18,000 பிலோ போகும்போதும் நீங்கள் அந்த ஸ்ட்ரைக்கை அப்படியே ஹோல்டு பண்ணுறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எனிவே வந்து இப்போ 18,800 அப்படின்னு 17,800 வந்துச்சுன்னா கூட அந்த 18,000 வந்து ஜீரோன்றது எண்ட் ஆஃப் த டே தான் ஆகும். அது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ப்ரீமியம் குறைஞ்சிச்சின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அது அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதில் வந்து இருப்பணும். அப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்ட்ரைக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 10:35 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 18,000 கீழே பிலோவாக போனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 18,000 CA வந்து அந்த ஸ்ட்ரைக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு 17,900 CA வந்து செல் பண்ண ஆரம்பித்தோம், ஓகேங்களா. 17,900 CA வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு 55 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ அதை வந்து செல் பண்ண ஆரம்பித்தேன். பட் உடனே என்னென்னா, ஸோ மொமெண்டம் வந்து கிட்டத்தட்ட நான் நேற்று சொன்ன இல்லையா அந்த பிளாக் லைன் ட்ரெண்ட் லைன் அது வரைக்கும் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 17,800 ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சு வந்துடும். ஸோ நம்ம ஏன் மறுபடியும் ஒரு 55 points இருக்கிறத செல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உடனே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னா 17,000
நான் 800 வந்து ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிட்டேன். அது வந்து அந்த நேரத்தில் வந்து 99 ருபீஸ் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ நான் வந்து 17,000 18,000 இருந்திருந்தேன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜீரோ தான் ஆயிருக்கும், ஓகேங்களா. 70 பாயிண்ட் வந்து செல் பண்ணி அவ்வளோதான். ஸோ இது ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணுறதுன்றது இந்த செல்லருக்கு மட்டும் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பையருக்கு இது புரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆப்ஷன் பையர் உங்களுக்கு கீப் ஆன் ஃபாலோ ஆகும்போது உங்கள் ப்ரைஸ் போயிட்டே இருக்கும். ஆனால் எங்களுக்கு செல்லருக்கு ரெடியூஸ் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரைக்லேருந்து அடுத்த ஸ்ட்ரைக் மாறும்போது நீங்கள் அடுத்த ஸ்ட்ரைக் மாறினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பெரிய மூமெண்ட்டை கேட்ச் பண்ண முடியும். மற்றபடி இல்லைனா நீங்கள் ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஃபாலோ ஆகிருக்கும். நீங்கள் வந்து வெறும் 100 பாயிண்ட் அந்த மாதிரி தான் செல் பண்ணி அந்த மாதிரி இருப்போம். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 17,900 விட்டுட்டு 17,800 ஒரு 99 வந்து அந்த ரேஞ்சில் அதையும் செல் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 11:35 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 11:30 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லா காலையும். ஏன் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன இந்த ட்ரெண்டு ட்ரெண்ட் லைனை வந்து கிட்ட நம்ம எந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் நம்ம ட்ரேடுக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரேக் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டேயில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 4 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா 4 சப்போர்ட் 4 ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 4வது சப்போர்ட் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ அப்படி வரும்பொழுது ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா நீங்கள் வந்து இதை வச்சு அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த 20 EMA கிட்ட வரும்போது நம்ம இருக்கிற அந்த இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2-3 கேண்டில்லே வந்து ஸோ மொமெண்டம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதோட பேரிஷ் ட்ரெண்டு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஐடியா, அதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம காலை க்ளோஸ் பண்ணிட்டோம். மார்னிங்லேருந்து குரூப்பில் மெசேஜ் போடல, அந்த ஒரு இடத்துல மட்டும் ஷார்ட் பொசிஷனை வந்து குரூப்பில் இனிமையாகவும் வச்சுருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குவஷன் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு எங்கேயுமே போகலை, ஓகேங்களா. ஸோ இதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த 20 EMA பிரேக் பண்ணால் நான் வந்து சொல்கிறது நான் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து CPR தான். 20 EMAன்றது செகண்டரி சப்போர்ட் தான். ஸோ இந்த ட்ரெண்டிங் டேயில் பார்த்தீங்கன்னா இந்த 20 EMAயும் 8 EMAயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக் மாதிரி வந்து இருக்கும், பார்த்துருக்கீங்களா. அதாவது ட்ராக்னால் இப்போ எப்படின்னா இது ஒரு தண்டவாளம் இது ஒரு தண்டவாளம் மாதிரி இப்படி ட்ராக் மாதிரி ஃபார்வர்டு ட்ரெண்டிங் டே இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த லைனும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரியில் வந்து ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேஸில் இருக்கும்போது நீங்கள் என்னென்னா அல்டில் இந்த 8 EMAக்கு தாண்டாத வரைக்கும் நீங்கள் ஓட்டிலே இருக்கலாம். 20 EMA பிரேக் பண்ணாத வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் வச்சுருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பையர் நீங்கள் மார்னிங்கே என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 200+ பாயிண்ட்ஸ் எல்லாம் தைரியமாக ஹோல்டு பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தடு, ஓகேங்களா. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று இங்கே காட்டுறோம் பாருங்கள். நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி அந்த ரேஞ்ச், 90 டிகிரியிலேருந்து ஒரு 70-75 டிகிரி அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்லோப் தான் இருந்தது. இப்போ இந்த ட்ரெண்டிங் டே வந்து வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி அப்படியே பேரலெல்லாம் ஃபாலோ ஆகிட்டே வரும். இந்த மாதிரி டேஸில் நீங்கள் வந்து நம்ம வந்து இது புதுசாக ஒன்றும் சொல்ல வரல, இந்த டேஸில் கண்டிப்பாக இது கண்டினியூ ஃபாலோ ஆகும். இதே வந்து லாங்காக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி கண்டினியூ ஃபாலோ ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. இப்போ ஓவரால் ட்ரெண்டு என்னென்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த பாட்டம் லைனுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து இந்த செகண்ட் பாட்டம் அந்த மாதிரிலாம் எடுத்து ஏதாவது மறுபடியும் மேலே போதா இல்லை அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது பிரேக் ஆகி பிரேக் டவுன் பிரேக் அவுட் கொடுத்து பாட்டமில் வந்து கிராஸ் பண்ணி போதா அப்படின்றத நாளைக்கு லீவு ஃப்ரைடே அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்துக்கான லாஜிக் என்ன என்னன்றதை இதெல்லாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.